சுமந்த உருவம் சிந்தீனரத்தம் மீட்பின் பாதை தவக்கால சிந்தனை. பெரியமானவர்களே, தவக்காலத்தில் இன்னும் ஒரு நாளிலே உங்களை நான் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நாள் சிந்தனைக்காக யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 9:9 நாங்கள் தியானிப்போம். அங்கே ஆண்டவர் சொல்கின்ற காரியம் இவ்வாறாக இருக்கிறது. நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களிலே பாவ சங்கீதத்துக்கு வருகின்ற நிறைய பேர் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், நான் பெருசாக ஒன்றும் பாவம் செய்யலை சுவாமி, நான் பெருசாக ஒன்றும் பாவம் செய்யலை சுவாமி. இதுதான் முதல் வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக இருக்கின்றோம் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம், அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சாத்தான் எங்கள் கண்களை கட்டி போட்டிருக்கிறது. அதனால் தான் அந்த வார்த்தைகளை சொல்கின்றோம். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏராளமான விஷயங்கள் எங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், அப்படி சொல்லாமல் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து நம் குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆக நாங்கள் என்னத்தை முதல்ல சொல்லணும்னு கேட்டால், உண்மையிலையுமே நான் ஆண்டவரை விட்டு விலகுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், மனிதராக பிறந்த எங்கள் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சோதனைகள், எங்கள் வாழ்க்கையிலே குற்றம் செய்கின்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மனதாலையும் சரி, அல்லது நாங்கள் எங்களுடைய பேச்சாலையும் சரி, எங்களுடைய கற்பனையால் நிறைய விஷயங்கள், ஆண்டவருக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆமாம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது பிரியமான பிள்ளைகளை நாங்கள் அற்புதங்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. நாளைய நாள் தியானத்திலே உங்களுக்கு ஏன் நாங்கள் இந்த பாவ சங்கீதத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி நான் சொல்கின்றேன். இன்றைய நாளிலே அப்படி என்றால் நம்ம சொல்வோம், எங்கள் பாவங்களை முதலில் ஒப்புக்கொள்வோம், விட்டுவிடுகின்றோம் என்று சொல்வோம். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்கள் பாவங்கள் அனைத்தையும், குற்றங்களை எங்களிடம் எடுப்பார், எங்கள் குற்ற உணர்ச்சியை எடுப்பார். இந்த குற்ற உணர்ச்சி தான் எங்களை வந்து நோயில் ஆழ்த்துகிறது. இந்த குற்ற உணர்ச்சி தான் எங்களை வந்து ஒன்றுமில்லாமல் செய்கிறது. ஆகவே இந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் சரணடைய வேண்டும். இதற்கான மனநிலை இன்றைய நாளில் நாங்கள் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீட்பின் மீ பாதை தவக்கால சிந்தனை.